இன்றைக்கி வந்து லவ் பேர்ட்ஸோட கூண்டோட செய் முறை தான். ஒரு லவ் பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து லவ் பேர்ட்ஸில் என்ன மாதிரி கேஜ் நம்ம செய்கிறோம், மேல்கொண்டு அதோட கேஜோட செட்டப், மேல்கொண்டு அதுக்கான எவ்வளோ காசு ஆகுது, மேல்கொண்டு இந்த செட்டப் வந்து என்ன ஒரு ஒரு கேஜில் வந்து எத்தனை ஃபேர் போடணுன்றது எல்லாம் நம்ம வீடியோஸில் பார்க்குறோம். அது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து செஞ்சு கொடுக்குறவங்க அந்தந்த மாவட்டத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் கேஜ் நீங்கள் இந்த ஸ்டேஜ் இந்த சைஸ் செஞ்சு தரணும், மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி லவ் பேர்ட்ஸ் வந்து என்ன எத்தனை ஃபேர் விடுற மாதிரி லவ் பேர்ட்ஸ் கேஜ் செய்யணுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஆர்டர் எடுத்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. கேஜ் பாருங்கள், இது வந்து ரெண்டு ரேக்காக வந்து பிரிச்சிருக்காரு. கீழே வந்து ஒரு நாலு பானையும் மேலே நாலு பானம் வச்சுருக்க மாதிரி பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ஒரு கேஜில் வந்து நாலு ஃபேர் விடுற மாதிரி செட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே ஆகும் நினைக்கிறேன், ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஒவ்வொரு பானையும் பாருங்கள், ஒவ்வொரு பானையும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து அந்த கார்னர்லேருந்து கார்னரில் ரெண்டு ரெண்டு கட்டியிருக்காரு. இந்த கேஜ் வந்து லோபஸ் வீடிங் நல்லாயிருக்கும். என்னென்னா செப்பரேட்டாக இருக்கிறதோட குரூப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இடைஞ்சல் இல்லைன்னா எந்த ப்ராப்ளம் இல்லைன்ற போது இந்த கேஜ் வந்து சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் வந்து பரவாயில்ல. இது வந்து நீங்கள் லவ்பஸ் வந்து அடிச்சிக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் செப்பரேட்டாக தனி கேஜில் போட்டு இனப்பெருக்கம் பண்ண முடியும். அது நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இனப்பெருக்கம் ஆகிற சிக்கே வந்து எடுத்து நீங்கள் போடும்போது இனப்பெருக்கம் நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து ஒன்று ஃபேர் மட்டும் நம்ம எது செலெக்ஷன் பண்ணி போடணும்னு பார்த்து போடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த கேஜ் வந்து செய்கிறவங்களுடைய லிங்க்கு, அவங்க கான்டாக்ட் நம்பர், அவங்க பேசின ஆடியோ நான் இதில் போடுறேன். ரெண்டாவது கான்டாக்ட் நம்பர்ன்றது நீங்கள் கால் பண்ணி கேட்டால் தான் நான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க சில பேர் அவங்க கான்டாக்ட் நம்பர் வேணாம் கொடுக்க வேணாம் சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு லவ் பேர்ட்ஸ் கேஜ் வந்து செய்யணும்னு நீங்கள் தோந்தோ அவங்களுக்கு மட்டும் இந்த லிங்க் பண்ணி கொடுங்க, என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு மட்டும் இந்த நம்பர் கொடுக்குறேன். ஹலோ 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 ஜி, வணக்கம் ஜி. ஆ சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிக்கிறேன். கேஜ் செட்டப் ஒன்று புதுசு பார்த்தேன் சார், காலையில் பார்த்தேன். ஆ பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க, நான் பண்ண நீங்கள் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் நீங்க பண்ணி நான் இருந்த டூ வீலர்ல போயிருந்தேன், போலீஸ் கார் இருந்தாங்க, அதனால போன் அட்டன் பண்ண முடியல. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் நீங்க ஏதோ பிஸியா இருக்கீங்க, நம்ம கொரோனால வீட்டுல சும்மா தான் இருக்கோம், இது பண்ணலாமே சொல்லிட்டுதான் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வீடியோஸ் போய் பாருங்க. நீங்க கேஜி வந்து தொடர்ந்து செஞ்சு தர முடியுமா சார் கேஜி உங்களால? செய்யலாம் சார், நீங்க என்ன ஆர்டர் சொன்னீங்கன்னா செய்யலாம். வேலூர் சார், வேலூர் மாவட்டம். நீங்க என்ன ஒர்க் சார் பண்றீங்க? நான் லாரி பஸ்ஸுக்கெல்லாம் இது கிளாஸ் மாட்டுறேன். சரி, ஒரு ஹாப்பி கஸ்டமர் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படியே ஒரு அளவுக்கு அப்படியே செஞ்சுருக்கிறோம் சார். சரி ஓகே, உங்களுக்கு கேஜ் வந்து செஞ்சு தர ஐடியா செஞ்சுன்னா நீங்க எந்த மாதிரி இருக்கீங்க சொல்லுங்க. நான் உங்களோட வீடியோஸ்ல எடுத்து நான் சேனல்ல வந்து அப்லோட் பண்றேன். உங்க மாவட்டத்துல நீங்க கேஜ் நீங்க என்ன ஒர்க் இருக்கோ உங்க சேலரி ஒர்க்ன்ற போல நீங்க எடுத்து பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கண்டிப்பா சார், அந்த சப்போர்ட் நீங்க பண்ணுங்க. மேல்கொண்டு சில ஐடியா செஞ்சா கூட சொல்லலாம் நீங்க, ஏன்னா நீங்க அனுபவத்தாலே இருக்கீங்க. நீங்க சொல்ற ஐடியாஸ் நாங்க யூஸ்ஃபுல்லா இருந்தா நாங்க எடுத்துப்போம். கண்டிப்பா சார், அது வந்து ஃபுல்லா கேஜ் இருந்தது, அது காலனி பில்டிங் மாதிரி. அது என்ன பண்ண, சரி என்னத்துக்கு வேஸ்டேஜ், ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் விட முடியும். சரி ஃபிளவுடு வாங்கி குறுக்க ஒன்று வச்சுட்டு டபுள் இதுவா ஆகிட்டேன். சூப்பர் சார், சூப்பர், பார்த்தேன், நல்லா இருக்கு, நல்லா அருமையா பண்ணிருக்கீங்க. சரிங்க, நான் கேட்டேன் அந்த செட்டப் சரியா போச்சுங்களா? ஒரு மேல ஒரு நாலு பேர், கீழே ஒரு நாலு பேர், சூப்பர், நல்லா செமையா பண்ணிருக்கீங்க. பானை சைஸ் கூட பார்த்தேன், நல்லா அருமையா இருக்கு. ஒரு பானை மூடி வர சேர்த்து பெஸ்ட் சார், பெஸ்ட். அது மட்டும் இல்லாம அந்த இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பெஸ்ட்ல நீங்க பண்ணிருக்கீங்க. மீல் கொண்டு நான் பார்த்தேன், எக் வச்சு எத்தனை எக் வச்சாலோ குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு சிக்கு கிட்ட புரியுற அளவுக்கு பானோட சைஸ் நல்லா வசதி. ஆமா சார், என்னோட இன்னொரு செட்டப் இருக்குது, அதாவது இந்த இன்டர்னல் பீடிங். அதுல வந்து ஒரு நைன் சீக் வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ரெகுலரா ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி வந்து நீங்க ரெண்டு பேர்ல மட்டும் நைன் சீக்ஸ் இல்ல எயிட் சீக்ஸ் ரெகுலரா எல்லாம் ஒரு ஆறு சீக்கு ஏழு சீக்கு அஞ்சு சீக்கு அந்த மாதிரி இருக்கு சார். சரி ஓகே சார், ஓகே சரி சார். இன்னொரு டவுட், கொத்தமல்லி வந்து நான் டெய்லி காலையில போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கொத்தமல்லி கொடுக்காதீங்க. அதுதான் ஒரு வீடுல நீங்க நேற்று சொன்னீங்க, நேற்று முன்ன நேற்று கீரை வகைகள் எல்லாம் அதிகமா போடக்கூடாதுன்ட்டு. கீரை வகை போடக்கூடாது சொல்லு சார, கீரை வகை போடலாம், தண்டில் தண்டில் போடக்கூடாது. சரி ஓகே, ஆமா, நான் கீரை வகையில அது என்ன ப்ராப்ளம்ன்றது நான் வீடியோவை எடுத்து போடுறேன். அப்போதான் வந்து நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கீரையை வந்து நான் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல, அதாவது கீரை வந்து போடுறது கூட அளவோட போடணும்னு சொல்லியிருக்கேன். கீரையில இருக்க சில நன்மை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் சார். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா எல்லாமே வந்து அது பாய்சன் ஆயிடும்.
என்னன்னா இப்போ வீட்டுல ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வராங்க, தேவையான வரைக்கும் கிளீன் பண்ணிட்டு மீதி கீரை எடுத்துன்னு போய் போடுறாங்க. அதுக்கு கீரை எல்லாமே சாப்பிடுவோம், கம்பு அந்த கம்புல இருக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிடுவோம். அது என்னவோ அந்த நார் எல்லாம் உள்ள போயிட்டு அது ஜீரணம் தெரியாம கழுவி ஏற்படும். அது வந்து இப்போ நான் அது வந்து கீரையே நான் வாங்கி அந்த கீரையில எந்த பகுதி வந்து லோபஸ் போடணும் எந்த பகுதி போடக்கூடாதுன்றது போல நான் வீடியோவா நான் எடுத்து போடுறேன். ஏன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கீரை வகையில மெடிசன் சம்பந்தப்பட்டது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை அதிகம் வந்து அது எந்தெந்த மெடிசன் வந்து நம்ம கீரையை யூஸ் பண்றோம்ன்றது நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நாங்க அதெல்லாம் நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன், அது நாலு பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே சார், நீங்க எந்த எந்த ஊர் சார் நீங்க? குடியாத்தம் சார், வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம், ஓகே சார். நீங்க வந்து கேஜி வந்து இப்ப ஆர்டர் கொடுத்தனா ஒரு கேஜி சேர்த்துக்கு எத்தனை நாள் சார் உங்களுக்கு? அந்த மாதிரி செட்டப்னா செய்யலாம் சார். ஒன்னும் இல்ல, ஒரு 2 days உள்ள செஞ்சிருக்கேன். என் வேலை பாத்தீங்கன்னா அதுவும் சேர்ந்தா 2 days, அதுலயே உக்காந்துன்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல செஞ்சிடலாம். சரி ஓகே சார், ஓகே. நீங்க ஆர்டர் சொல்லுங்க சார், செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம ஆர்டர் நான் சொல்றது இல்ல, கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்பாங்க கேஜி செய்யறதுக்கான செட்டப் வேணும்ன்றது. அந்த கேஜி வந்து நான் உங்கள்ட்ட லிங்க் பண்ணி விடுறேன், அது நீங்க மெட்டீரியல் வந்து அவங்க வாங்கி கொடுத்து நீங்க லேபர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா அந்த கேஜி வந்து செட்டப் நீங்க கம்ப்ளீட்டா பண்ணீங்க, இந்த கேஜி கிலோ அமௌண்ட் ஆச்சு, நீங்க எனக்கு கிலோ கேஜி வந்து நீங்க கொடுக்கணும் சொன்னீங்கன்னா அதுவும் கொடுத்துருவாங்க. சரிங்க சார். சரிங்களா? ஓகே சார். சரிங்க சார். சரி ஓகே சார். நம்ம ஒரு சின்ன ஒரு நம்ம பண்ற வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஹெல்ப் மைண்ட்லயே தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம வந்து எப்படின்னா, ஆமா நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப்படிதான். நம்ம வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பாத்தீங்கன்னா, நம்ம லவ் பஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? லவ் பஸ் சேல்ஸ் பண்ணது மூலமா ஒரு சேல்ஸ்க்கு வந்து 10 rupees இந்த போல எங்களுக்கு கிடைக்கும். ஆமா ஆமா, இது வந்து அந்த ஏழ்மையான குழந்தைங்களுக்கு போய் சேரும். ஆமா, இது வந்து அதை போயிட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நாங்க கண்டினியூவா பண்ணுன்ற ஐடியா வச்சிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஆரம்பிக்கல, பண்ணுன்ற ஆரம்பிக்கல. ஏன்னா எங்க மூலியமா ஆரம்பத்துல எல்லாம் பண்ணவங்க எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ ஆர்டர் ஏகப்பட்ட ஆர்டர் இருக்கு. இப்போ அந்த சில இதெல்லாம் ஏன் நம்ம நான் ஒரு நல்ல விஷயமா பண்ணக்கூடாதுன்னு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ வாங்குற ஒரு கடையில போய் ஒரு லவ் பஸ் எடுக்க போனானா அவங்க ஃபேர் வந்து 400 ரூபாய் 350 ரூபாய் அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க சேல்ஸ் வந்து பண்றாங்கன்னா ஃபேர் 200 ரூபாய்க்கு மேல எடுக்க மாட்டாங்க. இப்போ இவங்க ஃபேர் இவங்க விக்கிறது மூலியமாவும் இவங்களுக்கு நல்ல ரேட்டும் கிடைக்கும். மேல் கொண்டு இவங்க விற்பனை பண்றதுனால இவங்க அதுல இருந்து ஒரு லவ் பஸ்ன்ற போல ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி பண்ண மாதிரியே இருக்கும். மேல் கொண்டு மற்றவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணலாம். அந்த அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எல்லாம் பண்றது பொறுத்த வரைக்கும், ஏன்னா இதுல என்னோட ஒர்க்ன்ற போல இந்த கொரோனா டைம்ல மட்டும்தான் ஒர்க் பண்ண போறேன். மற்ற டைம்ல வர காலத்துக்கு வந்து வெளியே எழுப்போ மேல் கொண்டு எல்லாம் உதவியும் நான் சின்ன சின்ன உதவி என்னால பண்ண முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு மேன்மையான ஒரு ஆள்கிட்ட நான் ஒப்படைக்கலான் இருக்கேன். இந்த வந்து சேல்ஸ் பண்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைகளுக்கு கரெக்டா, அதாவது எந்த மாவட்டத்துல எந்த ஒரு குழந்தைக்கு வேணாலும் உங்களால ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது எந்த குழந்தை அந்த குழந்தை கிடையாது, நீங்க எந்த ஒரு குழந்தைக்கு வேணாலும் படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உதவி வேணாலும் பண்ண முடியும். அதுக்கான ஹெல்ப் வந்து நாங்க எங்க சேனல் மூலமா பண்ணலான் ஒரு ஐடியா வச்சிருக்கோம். இல்ல வந்து இன்கம் எடுத்து அவங்களுக்கு பண்ணலாம். எப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு என்ன எனக்கு வந்து என்னோட மாவட்டத்துல இந்த மாதிரி பசங்க கஷ்டப்படுறாங்கன்ற போல நீங்க சொன்னீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து அந்த பசங்களுக்கு பண உதவியோ மேல் கொண்டு பண உதவி பண்ண முடியாது. ஏன்னா பணம் உதவிக்காக வந்து பண்றது வந்து நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. ஆமா, புக்ஸ் மாதிரி முடிஞ்ச வரைக்கும் புக்ஸ் மாதிரி வாங்கி கொடுதோ மேல் கொண்டு வாங்கி கொடுதோ, அதான் மாவட்டத்துல யாராவது அந்த மாதிரி பண்ணலான்ற ஒரு ஐடியா வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகும்ன்றது எங்களுக்கு தெரியல. இல்ல சார், ஆகும் சார், கண்டிப்பா ஆகும் சார். இல்ல ஏன்னா, ஆமா ஆமா, ஏன்னா இதுல ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா பண்ணலாம் சார். ஆமா ஆமா, சரி ஓகே சார். அது மட்டும் இல்லாம உங்களோட சேலரி கட்டாயம் பாத்துங்க, உங்களால அந்த சேலரி எடுக்க முடியுமான்னு பாருங்க. நான் உங்களுக்கு வந்து அதை ஆட் கொடுக்குறேன், விளம்பரம் பண்ணி நான் பண்றோம். கண்டிப்பா சார், நீங்க சொல்லுங்க. எதனால நீங்க எனக்கு இது கண்டு பண்ணுங்க. பார்ட்டி வந்தாலும் ஓகே, நீங்க வந்தாலும் ஓகே. என்னோட பங்குல அந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஏதோ என்னால முடிஞ்சு நான் கண்டிப்பா செய்யறேன் சார், என்ன சேலரி மூலியமா. இல்ல இல்ல, அதான் இல்ல, அதான் பண்ற போல. அதே போல வந்து இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் இல்ல, இந்த மாவட்டத்துல வந்து குழந்தைங்களுக்கு ஒரு கண்டி முடியும் சொன்னாலும் அது நம்ம பண்ணலாம். இந்த சில கேஜ் மட்டும் இல்ல, அவரு நிறைய கேஜ் பண்ணிருக்காரு. நம்ம வந்து வீடியோஸ்ல வந்து
எடுத்து போட முடியாதனால சில கேஜ் மட்டும் தான் காமிச்சிருக்கோம். இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு நபர் வந்து பண்ணிகிட்ருக்காரு, அவரும் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பெரிய பெரிய பண்ணையில் உள்பட நிறைய கேஜ் செட்டப் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய கேஜும் பார்க்கலாம் பாருங்கள். கேஜ் செட்டப்லாம் அவர் பண்ணுந்தான். அவருடைய லிங்க்கு நான் தரேன், அவருடைய கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் வந்து தேவைன்றவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சு பண்ணிகிட்ருக்காரு. எப்படி பார்த்தீங்கன்னா லவ்பர்ஸ், ஃபிஞ்சர்ஸ், அப்புறம் சில பறவை வகையிலேருந்து உள்பட எல்லாமே எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்துள்ளதான் மேல்கொண்டு நல்லா அனுபவசாலையாக இருக்கார் அவர். அவர் வந்து இதோட வளர்ப்பு முறை உள்பட மேல்கொண்டு இவர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிக்கு இவர் வந்து இவர் சொல்கிற ஐடியாஸ் பகரம் பார்த்திங்கன்னா சிக்கு ஒவ்வொரு சிக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு பீடிங்கில் ஏழு சிக்கு எட்டு சிக்கு எடுத்த மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே போல் வந்து லவ்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பிஸ்னஸை பண்ணும்போது இவர் சொல்கிற ஐடியாஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவருடைய அட்ரஸ் வந்து அவர் சொல்லுவார், அந்த வீடியோஸில் அவர் பேசுகிறத நான் வைக்கிறேன் பாருங்கள், நீங்கள் கேளுங்கள். அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் கேஜி செட்டப் நீங்கள் வேணும், அவரது பண்ணணும், அவர் பண்ணியிருக்க மாதிரி கேஜ் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவர் பண்ணி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்க மாவட்டமும் அவர் அட்ரஸ் அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்டுங்க. இல்லை இல்லைங்க சார், நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்டுனேன். வீடியோஸ் அனுப்பிச்சிருக்கீங்கள? நான் வந்து உங்கள் பேசி அதை எடுத்து வீடியோ போடலான்னு பார்த்தேன். அப்படிங்களா? ஆமாம். இது கூண்டுக்குங்களா? ஆமாம். அதாவது கூண்டுக்குன்றது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சில ஊரில் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுடைய மாவட்டம் எடுத்து நான் அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் உங்களுடைய மாவட்டம் ஊர் பேர் சொன்னீங்கன்னா அப்படியே எடுத்து நான் போட்டுருவேன். அதுதான். சரி, அவங்க என்ன சைஸ் மட்டும் கேட்குறாங்கன்ட்டு சொல்லுங்க சார். நான் என்னன்னா அது அவங்க என்ன பேர் கேட்குறாங்களே அவங்கள்ட்ட இந்த மாதிரி இவர் பண்ணி கொடுக்குறாரா, இந்த குறைஞ்ச அமௌண்ட் பண்ணி கொடுப்பா சொல்லி நான் போட்டுருவேன். அவங்க கால் பண்ணி கேட்பாங்க, உங்கள்ட்ட நம்பர் கொடுப்பேன், நீங்களே வந்து எவ்வளோன்ற கேட்டு நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்க சார், நீங்க அப்போ அந்த மாதிரி சொல்லுங்க சார், நான் வேணா பேசுறேங்க அவர்கிட்ட. ஓகே சார். நீங்க என்ன ஊர் சார் நீங்க? நான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல குனிம்புத்தூருங்க. சரி, ஓகே சார், ஓகே. கோயம்புத்தூர் 8ங்க. கோயம்புத்தூர்ல குனிம்புத்தூர். ஓகே சார். லவ்பர்ஸ் வந்து லவ்பர்ஸ் எத்தனை பேர் சார் வச்சிருக்கீங்க சேல்ஸ்க்கு? சேல்ஸ்க்கு தான் சார் வீடியோ அனுப்பிச்சிட்டேன், ஒரு 20 தான இருக்கு. சரி, ஓகே சார். ஃபிஞ்சர் சார்? இன்ட்ரெஸ்ட்டும் அதுவும் 20 இருக்குங்க. சரி, நம்ம கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வேணா கொடுத்துடலாம், ஒரு 10 கொடுத்துடலாங்க. 20 இருக்கும். சரி, ஓகே ஓகே சார், ஓகே. சரி, ஓகே. இப்போ நீங்க கேஜி எப்போ இப்போ வந்து கஸ்டமர் வந்து பண்ணி கொடுத்தாலும் தொடர்ந்து நீங்க கேஜி வந்து பண்ணி கொடுப்பீங்க இல்லையா கேட்டா? ஆமாங்க, ஆமாங்க, பண்ணி தரேங்க. சரி, ஓகே சார், ஓகே. நான் நீங்க இப்போ நீங்க கேட்டதே எடுத்து நான் அப்படியே யூஸ்ஃபுல்லா அந்த அட்ரஸ்ல இருந்து உள்பட நான் யூடியூப்ல அப்ரூவ் பண்றேன் சார். சரிங்க சார், பண்ணி தரலாங்க. சரி, ஓகே சார், ஓகே. சரி, ஓகே. கேஜி வந்து இவர் பண்ணுறதும் கொஞ்சம் நீட்டாகவும் பண்ணுறது நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து குறைஞ்சபட்ச அமௌண்ட்டில் தான் பண்ணியிருக்காரு. அந்த கேஜி வந்து திக்னஸ் பொறுத்து நீங்கள் என்ன கேஜி என்ன திக்னஸ் கேட்குறீங்களோ கம்பியோட திக்னஸ் அவர் அதுக்கேற்ற போல் பண்ணி கொடுப்பார், அதுக்கேற்ற போல் ரேட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இவர் லவ்பர்ஸ் ஃபிஞ்சர்ஸ் வந்து வாரத்துக்கு வாட்டி வந்து சேல்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இவர்கிட்ட ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேஜ் வந்து பண்ணுற ரெண்டு நம்பர் பார்த்தோம். அந்த ரெண்டு நம்பருமே கேஜ் வந்து பண்ணுறதுல வந்து கொஞ்சம் டேலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து பெரிய ஃபார்முக்கு பண்ணி கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்து சின்ன சின்ன நம்ம வந்து என்னென்ன சைஸ் கேட்குறோமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்முக்கு பண்ணி கொடுக்குறா சொன்னேன் இல்லையா, அவரோட கேஜ் தான் இப்போது போயிட்டு இருக்குது. இந்த கேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ஃபேர், மூணு ஃபேர், ஒரு ஃபேர், நம்ம எந்த கேஜ் எவ்வளோ சைஸ் தேவையோ எல்லா கேஜும் வந்து பண்ணி கொடுக்க ஆள் இருக்காங்க. நீங்கள் தேவைன்னா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம திணை வந்து ஹோல்சேல் ரேட்டில் ஃபார்மில் வச்சுருக்கோம் வாங்கி தரோம் சொன்னேன் இல்லையா. அதாவது சில மாவட்டத்தில் வந்து திணை கிடைக்கலன்னு சொல்லி கேட்குறவங்க யாராவது திணை உங்கள் மாவட்டத்தில் கம்மி ரேட்டில் வேணும்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து திணை அந்த மாவட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு நான் சேல்ஸுக்கு சொல்கிறேன்.